வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பிளாக் தான் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் இது கூடவே நல்ல வில்லேஜ் ஸ்டைல்ல மீன் குழம்பு மீன் வறுவல் லாஸ்டா டெசர்ட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு ஸ்பெஷல் முட்டை மிட்டாய் ரெடி பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா வந்திருந்தது மூணோட ரெசிபியுமே டீடைல் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்போதான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் காலையில ஏழு மணிக்கெல்லாம் அம்மா மீன் வாங்க கிளம்பிட்டாங்க அம்மா மீன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள மீன் குழம்புக்கு தேவையான மத்தியான மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா வந்தோடனே குழம்பு வச்சிடலான்ட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில் இட்லி மாவு இல்லை ஃபஸ்ட்டு இட்லி மாவுக்கு ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் குழம்புக்கு தேவையான புளியை வந்து ஊற வச்சுட்டு எனக்கு மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால நூறு கிராம் புளி கூட தேவையான உப்பு தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் புளியை ஊற வச்சிட்டாலே மீன் குழம்போட பாதி வேலை முடிஞ்ச மாதிரி காலையில் எட்டு மணி தான் ஆகுது இப்போ வெயில் பார்த்தீங்கன்னா நல்லா சுரீர்னு அடிச்சிட்ருக்கு இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால காலையில் பால் கறந்ததுக்கப்புறம் மாடு எல்லாத்துக்கும் தீனி போட்டுட்டு எல்லாத்தையுமே தண்ணி கட்டிட்டு ஒரு பத்து மணிக்குள்ளேயே நிழலில் பிடிச்சி கட்டிடுவாங்க அம்மா வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வேப்பமரம் நிறைய இருக்குது அதனால் எங்களுக்கு வெயில் அந்த அந்தளவுக்கு தெரியறதில்ல கூலிங்காகவே இருக்குது ஊருக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பாப்பாவுக்கு ஒவ்வொரு செல்லும் கொடுத்துட்ருக்காங்க ஏக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க ஊருக்கு வந்துட்டா பாப்பாவை அடிக்கக்கூடாது எதாக இருந்தாலும் நீ உங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பாப்பாவுக்கு இந்த ரெண்டு நாளாகவே டைம் பாஸ் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் நேரம் ஈவினிங் கொஞ்சம் நேரம்ன்ட்டு கோழி குஞ்சு வச்சு விளாட்றது தான் அவளோட டைம் பாஸாகவே இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கும் போதான் கொஞ்சம் பயந்தா ஆனால் இப்போல்லாம் சுத்தமாக பயப்படுறதே கிடையாது அது கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்சம் நேரம் மட்டும் விளையாட விட்டுட்டு மறுபடியும் கோழி கூடையே விட்டுருவோம் இப்போல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு பாத்தீங்கன்னா எவ்ளோ எண்ணெய் தேய்ச்சாலும் சீக்கிரமா ட்ரை ஆயிடுது காலையில ஈவினிங் ரெண்டு டைம் எண்ணெய் தேய்ச்சி விட்டாதான் பாடி வந்து ஹீட் ஆகாம கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் ஊருக்கு வந்ததுலேருந்தே பாப்பாவோட ரொட்டின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பால் குடிச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்பா கூட போய் விளாட்றது தான் அப்போ மாடு எல்லாத்துக்கும் தீனி போட்டாங்கன்னா இவ்வளோ போய் தீனி போடுவா தண்ணி காட்டினாங்கன்னா இவ்வளோ போய் தண்ணி காட்டுவா டோட்டலாக அப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது தான் பாப்பாவோட வேலையாகவே இருக்குது குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே உரிச்சிட்டு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அப்போதான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவருமே கொடுக்கும் குழம்புக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட ஒரு கப் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ரஃப்பாக கட் பண்ண மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு மூணு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க இது நல்லா ஆறி வர்றதுக்குள்ள குழம்புக்கு தேவையான தேங்காவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரை மூடி தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அம்மா ஒம்பது மணிக்கெலாம் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க என்ன தான் உங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தாலுமே நம்ம ஒரு டைம் கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அம்மா பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண போயிட்டாங்க அப்பா வந்து மாடு எல்லாத்தையும் தண்ணி காட்டிட்டு மரத்துக்கடியில் பிடிச்சி இருந்தாங்க ஆளுக்கு ஒரு வேலையை செய்யும் போது சீக்கிரமாகவே வேலை வந்து முடிஞ்சிடும் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது குழம்புக்கு தேவையான மசாலாவை வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் பொடியா கட் பண்ண தேங்காவை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் குற குறைப்பா அரைச்சிக்கோங்க அடுத்து இது கூட நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சு ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு இப்போ இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒருவேளை புளி ஊற வைக்க லேட் ஆகிடுச்சுன்னா சுடு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சு பாருங்க சீக்கிரமாகவே புளி வந்து நல்லா ஊறி வந்துடும் இப்போ புளி கரைசல் வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி அடுத்து இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் குளம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் குளம் மிளகாத்தூள் வந்து காரமாக இருக்காது அதனால நான் எக்ஸ்ட்ரா தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இதுவே மிளகாத்தூள் வந்து காரமாக இருந்துச்சுன்னா தனி மிளகாத்தூள் வந்து சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு காரம் அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கரைச்சி எடுத்தாச்சு அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிட வேண்டிதான் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே அம்மா மீனையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அடுத்து ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் பொடியாக கட் பண்ண ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு அடுத்து இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச புளிக்கரை இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் குழம்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க அதுக்குள்ளே மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுத அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எப்போவுமே இஞ்சி ஒரு பங்குனா பூண்டு வந்து ஒன்றரை பங்கு தான் சேர்த்துப்பேன் இன்றைக்கி இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் பூண்டு வந்து ரெண்டு பங்காக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுட்டேன் அடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காய் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க அதில் அரைச்சி வச்சா தேங்காய் விழுது இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து மசாலாவுக்கு தேவையான உப்பு இது கூடவே அரை லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க சேர்க்காட்டி பரவாயில்ல லாஸ்ட்டாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கான்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மசாலா உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் சப்போஸ் உங்கள் கிட்ட கான்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா இதுக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ மீனில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லா சைடும் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா மீன்லேயும் மசாலா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மீன்லேயும் மசாலா அப்ளை பண்ணியாச்சு மினிமம் அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊறணும் அப்போ தான் மசாலெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி ஃப்ரை பண்ணும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் மீன் அதிகமாக இருக்குது ஒரே நாளில் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது தேவையான மீனை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு மிச்சர் இருக்கிற மீனை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண மாட்டேன் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு அப்படி இல்லைன்னா நாளன்னைக்கு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுப்போம் இப்போ இருபது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு மசாலோட பச்சை வசூலா போயிட்டு குழம்பு நல்லா திக்காயிடுச்சு அதே சமயம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க அடுத்து இது கூட நம்ம கழுவி வச்ச மீனை வந்து சேர்க்க வேண்டிதான் இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் மீன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலந்து விடக்கூடாது லைட்டாக மட்டும் கலந்து விட்டால் போதும் ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டிங்கன்னா அப்புறம் மீன் வந்து உடஞ்சி போயிடும் இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இது மூணு மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம டெசர்ட்டுக்கு முட்டை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணியில் ஒரு பதினஞ்சு பாதம் பதினஞ்சு முந்திரியை சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டுருங்க அடுத்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு முட்டை இரநூறு கிராம் ஸ்வீட் இல்லாத கோவை எடுத்துக்கோங்க இதை நான் வீட்டில் தான் ரெடி பண்ணிடுறேன் வச்சிருந்தேன் ஒரு லிட்டர் பால நல்லா சுண்டை காய வைக்கும் போது உங்களுக்கு தேவையான கோவை வந்து கிடைச்சிரும் சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்க கடையில கூட வாங்கிக்கோங்க இப்ப பாதாமும் முந்திரியும் நல்லா ஊறிடுச்சு இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு இது கூடவே கால் கப் அளவு பால் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க கரெக்டான ரெசிபியில பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் பாதாம் தான் ஊற வச்சு அரைக்கணும் ஏகிட்ட பாதாம் அந்த அளவுக்கு இல்லை அதனால பதினஞ்சு பாதாம் பதினஞ்சு முந்திரி பருப்பை வந்து ஊற வச்சு அரைச்சிக்கிட்டேன் உங்ககிட்ட பாதாம் நிறையா இருந்துச்சுன்னா ஒரு முப்பது பாதாமை வந்து ஊற வச்சு அரைச்சிக்கோங்க இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது அடுத்து நம்ம முட்டை மிட்டை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு அகலமான பவுலு எடுத்துக்கோங்க அதில் ஆறு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டை வந்து சில்லுன்னு இருக்கக்கூடாது நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வந்து இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும் இப்போ எல்லா முட்டையும் உடச்சி சேர்த்தாச்சு அடுத்து இது கூட இரநூறு கிராம் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இந்த கப்பில் மெஷர் பண்ணும் போது கால் கப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ சுகர் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுகர் பாத்தீங்கன்னா இந்த முட்டையோட சேர்ந்து நல்லா கரையணும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடாதீங்க ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சிட்டு இந்த மாதிரி கையில் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்து கிடைக்கும் அடுத்து இது கூட சேர்க்க போகிறது வீட்லேயே ரெடி பண்ண ஸ்வீட்லெஸ் கோவா தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க இல்லாட்டி டைம் இருந்துச்சுன்னா வீட்லேயே ரெடி பண்ணிக்கோங்க கோவா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து இது கூட அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி லாஸ்ட்டாக ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற கோவா பார்த்தீங்கன்னா என்னதான் மிக்ஸ் பண்ணாலுமே அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் தான் பண்ண போகிறோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்து ஒரு அடிக்கானமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டைக்கலவே சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கலந்து விட விட நல்லா திக்காகும் ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இது நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை கலவையை சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய்யை எல்லா சைடு படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் முட்டை மிட்டாய் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு அடுத்து நம்ம இதை வேக வைக்கணும் நம்ம நார்மலாக கேக் எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் வேக வைக்க போகிறோம் குக்கரை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குக்கர் நல்லா சூடாகிடுச்சு அடுத்து ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண முட்டை மிட்டாய் சேர்த்துட்டு கேஸ் கட் விசில் சேர்க்காமல் மூடி போட்டுட்டு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ டைம் வந்து மணிக்கிட்ட மணி கிட்ட சாப்பாடு வச்சுட்டா அதுக்கப்புறம் மீன் வறுவல் ரெடி பண்ணிடலான்ட்டு செஞ்சுட்டு நான் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டேன் அம்மா மாவு அரைச்சிட்டு இருந்த பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டாங்க இந்த மாதிரி வேலையை பிரித்து செய்யும் போது நம்மளுக்கு வேலை செய்கிற கஷ்டமே தெரியாது குக்கரில் ப்ரெஷர் போடுறதுக்குள்ளே சைடில் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மசாலாவில் தடுவில் மீனை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு நிமிஷத்துக்கு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடும் மதியானம் ஒரு மணிக்கெலாம் சமையல் வேலை வந்து முடிச்சாச்சு நல்ல சூடான சாதம் மீன் குழம்பு மீன் வறுவலோட சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டுட்டு இப்போ முட்டை மிட்டாய் வேக வச்சு நாற்பது நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு பாருங்க இது வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியை வந்து உள்ளே விட்டு பாருங்க இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் வரணும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் இதை செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க அப்போ டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க